மறுபடியும் மறுபடியும் ஒன்னே ஒண்ணுதான் இங்க இருக்கிற மான தமிழர்கள்ட்ட நான் சொல்லுவேன், விழுந்த திமுக எழுந்தது என்று வரலாற்று பதிவு வரவே கூடாது. ஒண்ணு ஒண்ணும் துரோகம், ஒண்ணு ஒண்ணும் துரோகம். இவர் ஆட்சி காலத்துல நான் என் தலைவனை சந்திச்சுட்டு திரும்புறேன். வந்த உடனே தலைவர் வந்து சில செய்திகளை அவற்றை சொல்ல சொல்றாரு, சொல்றதுக்கு நேரம் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் செல்ல மகன் இப்படி பக்கத்துல உட்கார்ந்துருப்பேன். அவர் பேனாவை எடுத்து எழுதிட்டு செறி விடுவேன். அவ்வளவு பக்கத்துல இருந்த ஒருத்தனை இவ்வளவு பெரிய எதிரி ஆக்குனாருனா எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காருன்னு பாருங்க. என் கண்ணு முன்னாடி ரெண்டே மாசம்தான் இந்த அன்பு தென்னரசுக்கு தெரியும், இந்த என் மாமே இருக்கான். நேர என் தலைவன் இருந்து வந்து பெங்களூர் வந்து இறங்கி நாகப்பட்டினம் கூட்டத்துலதான் பேசினேன் 2 மணி நேரம். அவரை சந்திக்க எப்ப நேரம் கேட்டாலும் கொடுப்பாரு. நான் பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்துட்டோம்னா தவிர்த்துட்டாரு. அந்த இடைவெளி விரிஞ்சிருச்சு, போர் நெருங்கிருச்சு, தென்னன் சாவு பிரச்சனை அதிகமாயிருச்சு. ஒரு ஓரத்துல கடல் எல்லை மட்டும் தகர்த்து விட சொல்லு, அத்தியாவசிய தேவை அரிசி பருப்பு, இந்த காயம்பட்ட பிள்ளைகளுக்கு மருந்து, இந்த மண்ணெண்ணெய் டீசல் பெட்ரோல், நாட்டில் மின்சாரம் இல்லை, இதை வச்சுத்தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்து நான் வந்து மக்களுக்கு கொடுக்குறேன், இதை மட்டும் தளர்த்தி விட சொல்லு. தமிழினத்தின் தலைவருங்கிறாரு, அப்படின்னா எனக்கும் சேர்த்தவர் தானே தலைவர், அப்ப நான் கஷ்டப்படுறத அவர் விரும்புறாரா, போய் சொல்லுங்கிறாரு. சொல்றதுக்கு எனக்கு நேரமே தரல. ஆனா நான் இங்க குருவி சேர்த்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா 3 ரூபாய சேர்த்து பல லட்சங்களை கொண்டு அந்த ரத்த பொட்டலை வாங்கிட்டு போனா, அன்னைக்கு உளவுத்துறை டிஐஜியா இருந்த சாபர் சேட்டு வாங்கி கீழே ஒட்டு பூட்ஸ் காலால அவ்வளவு ரத்தத்தையும் நசுக்கி சிதைச்சாரா இல்லையா? இது ஐயா கலைஞானி கருணாநிதிக்கு தெரியுமா தெரியாதா? அவ்வளவு பிள்ளைகளையும் விரட்டி விரட்டி புடிச்சு புடிச்சு அடைச்சு மொத்த பணத்தையும் பறிச்சியலா இல்லையா? இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? என் தலைவன் சொன்னாரு, என் தலைவன், நான் சத்தியத்தை தான் சொல்லுவேன், சத்தியத்தின் மகன் நான். ஜெயலலிதா ஆட்சியில எல்லாரையும் நம்ம ஆளுகளை உள்ளதுக்கு போட்டாங்களே ஒழி, அந்த அம்மா கடற்கரையை என்னை கண்டுக்கல, எல்லா பொருளும் எனக்கு வந்துகிட்டு இருந்தது. கருணாநிதி நம்மால முதலமைச்சா வந்துட்டாருன்னு நினைச்சேன், மொத்தமா இழித்து மூடிட்டாருன்ற ஒரு வார்த்தை சொன்னாரு. கலைஞருக்கு ராஜபக்சே எவ்வளவு தேவலாம்னாரு. அது காரணம் என்ன தெரியுமா சொன்னாரு? அவராவது அவர் இனத்துக்கு உண்மையா இருக்காருன்னு சொன்னாரு. இது கால கொடுமை, மொத்த இனமும் செத்து போச்சு. என் அன்பு சொந்தங்களே, நம்ம இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுப்பிச்ச ஒருத்தர் உண்டன்றா, அது ஐயா கருணாநிதி தான். பிரபாகரன் செத்துட்டாரு, ஈழப்போர் முடிஞ்சிருச்சுன்னு அறிக்கை வருது, தினத்தந்தியில செய்தி வருது, டெல்லியில பதவிக்காக பேரனுக்கும் பேத்திக்கும் மகனுக்கும் கூட்டிட்டு அங்க போய் நின்றுட்டு இருக்காரு. ஊடகம் கேக்குது, பிரபாகரன் இறந்துட்டாருன்னு சொல்றாங்களே, நீங்க இங்க வந்து பதவிக்கு நிக்கிறீங்களேன்னு. சங்க இலக்கியத்துல ஒரு தெருவுல சாவு பெற கேட்டா இன்னொரு தெருவுல மங்கள இசையும் கேட்டிருக்கு. அப்படின்னா இதையெல்லாம் மறந்துட்டு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ரத்தத்தை ஒரு தடவை சோதிக்கணும். இதெல்லாம் தினத்தந்து பத்திரிகையில நம்ம இனம் பிள்ளைகள் பிணக்கட்டையா கறிக்கட்டையா கருகி கிடக்கிற பிண ஒரு படம், அண்ணன் அழகிரி பிறந்த நாளுக்கு பிரியாணி கொடுக்கற ஒரு படம், ரெண்டும் இதை நீங்க மறந்தீங்கன்னு வைங்க, அந்த இனச்சாவை மறந்தால் நாம மான தமிழன் பிள்ளையான்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும். அந்த நாட்டுக்குள்ள செத்த உனக்கு கேட்கனாது இல்ல, இந்த கடலுக்குள்ள செத்த உனக்கு கேட்கனாது இல்ல, ஆந்திர காட்டுக்குள்ள செத்த உனக்கு கேட்கனாது இல்ல. இப்ப தெரியுதா நீ நாரியற்றவன் யார்? இந்த யார் இந்த கருணாநிதி யார் யார் உனக்கு? உன் இனம் செத்து போச்சு, பதவி விலகி வரல, பதவி விலகினா போர் நின்றுமாங்கிறார், நிக்காது. ஆனால் இந்திய ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை திமுக மற்ற கட்சிகளும் விலக்கிக் கொண்டது என்கிற போது பன்னாட்டு ஊடகங்கள் யார் அப்படின்னு கேட்கும் போது, ஈழத்தில் அவங்க சொந்தங்களை கொள்றதுனால தமிழர்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டார்கள் என்று ஒரே நாள்ல சர்வதேச அரசியலா உலக அரசியலா மாறி இருக்கும். அந்த வரலாற்று வாய்ப்பை கெடுத்தது ஐயா கலைஞர். அவர் சொல்றாரு, நான் விதைவில்லைனா நின்றுமா? நிக்காது. என்ன போராட்டம் நடந்தது போறேன் பாட்ட, ஆனா போராடிய எங்களை தடியடி நடத்தி சிறைய பிடிச்சு தேசிய பாதுகாப்பு அது குண்டாஸ் எல்லாம் தூக்கி போட்டு முடக்கினார். நீங்க போராடலில் நான் வருத்தப்படல, நான் அதை கூட குற்றமா நினைக்கல, எங்களை போராட விடல. அதுதான் செய்த துரோகங்கள மிக கொடுமையான துரோகம், பெரும் துரோகம். நினைச்சு பாருங்க, ஈழத்துல மே 18 எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறான், கரும் புகையா நாட்டை காட்டான், கரும் புகை சூழ்ந்திருக்குது, நாடெங்கிலும் பிணம்,
உலகத்திலுக்கு ஒவ்வொரு தமிழனும் தன் வீட்டுல இலை விழுந்த மாதிரி சுத்தமா இருக்கான். இந்த சோகத்தை சொல்றதுக்கு ஒரு ஒரு நாள் அரசு விடுமுறை அறிவிக்க முடியல. அவருக்கு மனசு வரல ஐயா, கலங்கிருக்கு. நல்லா கவனத்தில் வச்சுக்கிறீங்க. ஆந்திரால ஹெலிகாப்டர் விபத்துல அந்த நாட்டின் முதலமைச்சர் ராசே ரெட்டி செத்து போறாரு. அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நாள் விடுமுறை விடுது. அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ராசே ரெட்டி யாரு? பெருந்தலைவர் காமராஜர் இந்திய நாடு முழுமைக்கும் தலைவனா இருந்தான். இந்த நாட்டை 9 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அரும்பாடாட்டின பெருமகன் செத்தாரு. ஆந்திராவில் விடுமுறை விட்டாங்களா? பேரறிஞர் அண்ணா உங்க கட்சியின் நிறுவனர் செத்தாரு. ஆந்திராவில் விடுமுறை விட்டாங்களா? உங்க அருமை நண்பர் எம்ஜிஆர் ஆந்திராவில் விடுமுறை விடப்பட்டதா? நாளைக்கு நீங்களே செத்தாலும் விடுவானா ஆந்திராவில்? ஒருவேளை இனப்பாசத்துல விட்டாலும் விடலாம். ராசேகர் ரெட்டி செத்ததுக்கு யாருக்காக விட்டீங்க, எதுக்காக விட்டீங்க, பதில் சொல்ல முடியுமா உங்களால? எந்த காங்கிரஸ் கட்சியை கொடி இறக்கி திமுக கொடியை மேல ஏத்துனீங்களோ அந்த திமுக கொடியை காங்கிரஸுக்காக அரக்கம்பத்துல பறக்க விட்டீங்க நீங்க. மூணு நாள் பறக்க விட்டுருக்காங்க. அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த அதிகாரம் யாருக்கானதுன்ட்டு என்ன இருக்கு நமக்கு? இன்னும் இந்த மான தமிழ் மக்கள் ஏமாந்து கட்சியின் தலைவர் அவரு, கட்சியின் பொருளாளர் மகன், கட்சியின் இளைஞரின் செயலாளரும் அவரே. கட்சியில ரெண்டு பெரிய பதவி ஒருத்தருக்கே. இதை ஏன் ரெண்டு பதவியை நீங்களே வச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியாத ஜனநாயகம் அந்த திமுக இருக்கு. அன்பில் பொய்யாமல் அன்பில் பொய்யாமொழியுடைய மகன் மகேஷ் பொய்யாமொழி துணை செயலாளராக இருக்கான்ல, அவனே இளைஞரணி செயலாளர் போட்ட வேண்டியதானே. அந்த பதவி யாருக்காக தொக்கி நிக்குது? நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் உதயநிதி, அவர் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் மானங்கட்டு போய் அந்த கனிமொழி மகளிரணி அண்ணன் இளைஞரணி அவரே பொருளாளர் அப்பா தலைவர். இந்த கட்சி நாட்டுக்கா வீட்டுக்கா? இது மக்களுக்கு சேவை செய்யற அமைப்பா? பிரைவேட் லிமிட்டடா? இது கார்பரேட் பென்ஷன். இது தெரியாம இன்னும் போட்டு திமுக அதிமுக அதுல இருந்துட்டேன், அதுல இருந்துட்டேன், அதுல இருந்துட்டேன். நாங்கள் தான் அங்க இருந்தோம். ஒரு நாய் சீன்னு சொல்லிட்டு அந்த தெருப்புக்கு வர மாட்டேங்குது. ஒரு நாய், ஒரு பூனை வெள்ளையா பாலை காய்ச்சி வை, அது கொஞ்சம் சூடா வச்சுட்டு குடிச்சுன்னு வச்சுக்கோ, சுட்டுச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் வெள்ளையா எதை வச்சாலும் வராது. மொத்த இனமும் செத்து போச்சு, மொழி செத்து போச்சு. கொன்னது நீங்க தான் இந்த 50 ஆண்டுகள் ஆட்சியில மாறி மாறி ஆண்டு வரலாற்று பெருங்கொடுமை. எதையா அறிவார்ந்த சொந்தங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலை வாக்கு செலுத்தணும். நீங்க உண்மையிலேயே ஈழ படுகொலை நடக்கும்போது மான தமிழ் மக்கள் கொத்து கொத்தா நம் இனம் சாகும் போது நீங்க கதறி அழுதது கண்ணீர் வடிச்சது சத்தியமானால், நீங்க உண்மையிலேயே தமிழனுக்கென்று இந்த பூமி பந்தில் ஒரு தேசம் வேணும்னு நீங்க விரும்பினது உண்மையானால், தமிழ் மீதும் தமிழ் மீதும் நீங்கள் அளப்பரிய பற்று வைத்திருக்கிறீர்கள். தமிழ் என்கிற இனத்தின் மீது பாசமும் பற்றும் வைத்திருப்பது உண்மையானால், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, தங்கை இசைப்பிரியாவை கற்பழித்து கொண்டு விட்டார்களே சிங்களர்கள் என்று நீங்கள் வருந்தியது அவமானப்பட்டது உண்மையானால், அருமை பிஞ்சு குழந்தை பாலச்சந்திரனை கொண்டு விட்டார்கள் சிங்களர்கள் என்று பேசியது என்று வருந்தியது உண்மையானால், உட்காருங்க எல்லாம் டாஸ்மார்க்கின் சாதனை தான் விடுப்பாவற. நாம் வருந்தியது அழுததெல்லாம் உண்மையானால், என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை சொந்தங்களே, இன்று வரை அந்த நிலத்தில் 90,000 விதவைகள், சொல்ல முடியாத துயரம், 170,000 அந்த இன மக்களின் இனச்சாவு, படுகொலை, எப்படிப்பட்ட படுகொலை என் அன்பிற்குரிய சொந்தங்களே. கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கீறி பிஞ்சு குழந்தையை எடுத்து கீழே போட்டு அந்த குழந்தையின் தலையிலே பூட்ஸ் காலால மிதிச்சு கொண்டான் சிங்களன் ராணுவ வீரன். ஒரே ஒரு கேள்விதான் உங்கள்கிட்ட நான் கேட்பேன். எல்லாமே இந்திய உளவு பிரிவுக்கு, இந்திய ராணுவத்துக்கு சொல்லப்பட்டது என்று கோத்தபாய ராஜபக்சே சொல்றான், சரத் பொன்சேகா சொல்றாரு அந்த நாட்டுல. அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு உளவு பிரிவுக்கு தெரியுமா தெரியாதா? பாலச்சந்திரன் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறான்ங்கிற செய்தி இங்க வந்திருக்குமா வந்திருக்காதா? என்ன சொல்லப்பட்டது? பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதா இல்லையா?
சரணடைய சொல்லி நடேசன் போலித்தேவன் அவரோட பல பேர் 320 பேரை சரணடைய சொல்லி வெள்ளை கொடியை சரணடை ஏந்தி கொண்டு சரணடைய சொன்னது இவர்கள் தான். சரணடை வந்த போராளிகளை சுட்டு கொன்னது கோத்தபாய ராஜபக்சே, அவனுடைய உத்தரவின் பேர்ல. நீங்க தானே சொன்னீங்க வெள்ளை கொடி ஏந்தி வர சொன்னீங்க, நாங்க வர சொன்னமே ஏன் சுட்டுட்டீங்கன்னு ஒருத்தர் கூட கல்வி எழுப்பல. அறிவார்ந்த சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும், நம்ம அக்காவையும் தங்கச்சியையும் அப்பாவையும் அண்ணனையும் நிர்வாணமாக்கி நடந்து வர சொன்னான். கையை உயர்த்திக்கிட்டே சிங்கலன், தாய்க்கு முன்னாடி மகனை, அண்ணனுக்கு முன்னாடி தங்கச்சியை, அப்பனுக்கு முன்னாடி மகளை நிர்வாணமா நடந்து வர வச்சான். நம்ம அக்காவும் தங்கச்சியும் வந்த பிறகு சிங்கள ராணுவ வீரன் மார்பை இறுக பிடிச்சு திரியி இது குண்டா வெடிக்குமான்னு கேட்டான். அதுல அழகான பெண்களை எல்லாம் எடுத்து அனுராதபுரத்துக்கு விபச்சார விடுதிக்கு தள்ளுனான். இதெல்லாம் நீங்க மறந்துருக்க கூடாது. செத்து போன தாய் செத்தான்னு தெரியாம மார சப்பிட்டு கிடந்துச்சு பசியில ஒரு குழந்தை. அருமை தாய்மார்களே, என் அருமை பெற்றோர்களே, இதையெல்லாம் மறந்துட்டா நாம் இனம் அல்ல, பினம். நல்லா கவனிச்சுக்கிறோங்க. இத்தனை கொடுமையும் சகித்து கொண்டு பதவி அணிச்சு கொண்டிருந்த பெருமகன் ஐயா கலைஞர் அவர்கள் இந்த அற்ப பதவிக்காகத்தான் நம் இனச்சாவையை சகித்து கொண்டிருந்தார். மறுபடியும் மறுபடியும் ஒன்னே ஒண்ணுதான் இங்க இருக்கிற மான தமிழர்கள்ட்ட நான் சொல்லுவேன், விழுந்த திமுக எழுந்தது என்ற வரலாற்று பதிவு வரவே கூடாது.